ஜி தமிழ் நியூஸ் நேயர்கள் வணக்கம். இன்றைக்கி நம்ம யாரும் கூட பார்க்க போகிறோம்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் சார் இருக்கிறாரு, விக்ரம் படத்தோட டேரக்டர். அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விக்ரம் படத்துக்கு ரொம்ப கங்க்ராட்ஸ் சார், வெற்றி பெற்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். விக்ரம் படத்தை பற்றி உங்களோட கருத்து என்ன? படம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்குன்னு நம்புகிறோம், மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோடய முந்தைய படங்களுக்கு வந்து மக்கள் கொடுத்த வரவேற்பு தான் என்ன அடுத்தடுத்த படங்கள் என்ன அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குதோ அண்ட் அது சார்பாக ஒரு படம் எல்லாம் சொல்லி. அண்ட் நான் கமல் சாரோட மிகப்பெரிய ஒரு ஃபேன். நான் திருப்பி அவர் கூட ஒரு படம் கிடைக்கிற வாய்ப்பு கிடைக்கும்போது அதை நான் எவ்வளோ தூரம் முழுமையாக உபயோகப்படுத்திக்க முடியுமோ, முழுமைங்கிற வார்த்தையில் வந்து அது எனக்கு பிடிச்ச மாதிரி மக்களுக்கு பிடிச்ச மாதிரி அப்படிங்கிற எல்லாமே சேர்ந்து தான் வரும். ஸோ டீமாக ஒரு கமல் சாரோட ஒரு ஆக்ஷன் சைடை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கிற என்னோட ஐடியாவை என் விஷனை புரிஞ்சுக்கிட்டு எல்லோரும் அதுக்கு எஃபர்ட் போட்டிருக்காங்க. அண்ட் அவ்வளோ ஸ்டார் காஸ்ட், அவ்வளோ காஸ்ட் அண்ட் க்ரூ, ஸோ எல்லாருமே சேர்ந்து ஒரு பாயிண்ட்டுக்காக மட்டும்தான் வேலை செஞ்சோம். அது நிறைவேறிருக்குன்னு நான் நம்புகிறேன். அண்ட் படம் மக்களுக்கு பிடிச்ச படமாக இருக்கு. விஜய் சேதுபதி, ஃபகத் ஃபாசில் எல்லோரும் பெரிய ஆக்டர்ஸ் வச்சு பண்ணியிருக்கீங்க, அது எப்படி சார் புது அனுபவம் இருக்கு சார்? எனக்கு சேதுனா முன்னாடியே ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு அவர் கூட கம்ஃபர்ட் இருந்தது. அண்ட் ஃபகத் ஃபாசில் சார் எனக்கு ரொம்ப புதுமையாக இருந்தது வேலை செய்யறதுக்கு. அண்ட் அவர் இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருப்பார் நான் எதிர்பார்க்கல. அண்ட் சொல்லப்போனால் எல்லாருமே கமல் சார் மேலே அவங்களுக்கான மற்ற நடிகர்கள் வந்து கமல் சார் மேலே வச்சுருக்கிற மரியாதையும் அவங்க கமல் சாரோட ஃபேனாக இருக்கிறதுனாலையும் எங்களுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஐ மீன் ஷூட் பண்ணுறது ராத்திரிகள்ங்கிறதுனால கஷ்டமாக இருந்தாலும் மற்றபடி அது எனக்கு ஒரு பெரிய கஷ்டமாக தெரியல ரொம்ப. அப்புறமா ஃபகத் ஃபாசில் சாருங்க எதுவும் உங்களோட ஃபங்க்ஷனுக்கு எதுவும் வரல, இது ஒரு வருவாரா அடுத்து வெற்றி விழா எதுக்கும் எதிர்பார்க்கலாமா? இல்லை, நாங்களும் அவர் எதிர்பார்க்குறோம், அவருமே ரொம்ப அதை எதிர்பார்த்துட்ருக்காரு. அவர் ரொம்ப மிஸ் பண்ணுறாரு இந்த இது. ஏன்னா ரெகுலராக காலேஜில் பேசித்தான் இருப்போம். என்ன ஒன்றுனா அவர் அடுத்து ஒத்துக்கிட்ட படங்கள்லாம் வந்து வரிசையாக இருக்கிறதுனால. அண்ட் ரெண்டாவது அவர் ஒரு 7-8 மாதமாக நாங்கள் விக்ரம்லேருந்து வெளியில் எதுக்குமே விடலை, விக்ரம்லேயே ஃபுல்லாக இருந்திருந்தோம். ஸோ முடிச்சதுக்கப்புறம் அவரோட கமிட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நிறைய படங்கள் நின்றுட்டுருக்கு. அண்ட் அதுக்கான லுக்ஸ் சேஞ்செல்லாம் இருக்குது, அதெல்லாமே இருக்கிறனால அவர் போயிருந்தார். பட் கண்டிப்பாக வருவார், இன்னும் அடுத்து வர ப்ரொமோஷன்ஸில் அவரை எதிர்பார்க்கலாம். சாரி சார், நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க, நான் அந்த தருணத்தில் கேட்டாகணும். அடுத்த படம் நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்க, அதுவும் விஜய் சாரோட, அதுக்கு எப்படி சார் என்ன சார் எதிர்பார்த்து? அது கண்டிப்பாக தயாரிப்பு சைட்லேருந்து ஆதாரப்பூர்வமாக வர வரைக்கும் நான் எதுவும் பேச முடியாது. ஸோ அவங்க சொன்னதுக்கப்புறம் நான் அதை பற்றி கண்டிப்பாக சார். விக்ரம் படம் வெற்றி பெற எங்களோட ஜி பிரம்மன் சார் ரொம்ப நன்றி.